அழகாக இருக்கணும்னு ஆசைப்படலாம் அது தப்பு இல்லை ஆனால் நான் மட்டும்தான் அழகாக இருக்கணும்னு ஆசைப்பட்டா அது தப்பு இங்கே ஒரு வில்லி நான் மட்டும்தான் அழகாக இருக்கணும் எனக்கு போட்டே யாராச்சிருந்தா கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு திமரா திரிவா படத்துலலாம் சொல்லுவாங்களே ஊ திமரா அடக்க ஒருத்தன் வருவான்ட்டு அதையும் பார்த்தா நம்ம தலைமை ஷின்சான் வந்து அந்த வில்லியை அசால்ட்டாக கவுத்துருவோம் ஸோ வீடியோ வந்து வேற லெவல் ஃபன்னாக இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப்பு டாக்கர் கதையோட தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா வில்லியை தான் வந்து காட்டுறேங்க வில்லி ஒரு மந்திர கண்ணாடியை மாட்டிட்டு ஹேய் சொல்லு இந்த உலகத்தில் யார் ரொம்ப அழகுன்னு கேட்குறாளா உடனே இந்த கண்ணாடியில் மனசு கஷ்டப்படாதீங்க நீங்கள் கிடையாதுன்னு சொல்லி அந்த கண்ணாடி உடனே காண்டான வில்லி ஒரு பெரிய சுற்றி எடுத்து ஒரே அடியாக அடிச்சு அந்த கண்ணாடியை சுக்குன்னூராக உடச்சி போட்டுடுறா போட்டுட்டு வேற ஒரு கண்ணாடியை மாட்டிட்டு கேட்குறா ஹேய் நீயாச்சும் சொல்லு இந்த உலகத்தில் யார் ரொம்ப அழகுன்ட்டு அதுக்கு அந்த கண்ணாடியை வந்து சொல்லுது வெல் நான் உண்மையை சொல்லட்டுமா போய் சொல்லட்டுமான்னு கேக்கும் போது வில்லிய வந்து சொல்றான் நான் பொய்யே சொல்றேன் தான் ரொம்ப அழகுன்னு சொல்லும்போது போது வில்லிக்கு வருதுப்பா இருக்க கோவம் ஒரு பத்தடி சுத்தி எடுத்து ஒரே அடியில் அந்த கண்ணாடியை உடச்சி போட்டுட்டு டே இங்க வாடான்னு சொல்லும் போது வில்லியோட அசிஸ்டன்ட் வந்து நிக்கிறானா வில்லியில வெல் இந்த உலகத்துல என்ன விடவும் ஒருத்தி அழகா இருக்கிறானா அது யாரா கூட்டிட்டோம் நான் பார்த்தே ஆகணும் பார்த்தே ஆகணும் நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி வில்லி இருக்கா அப்படியே இப்போ இந்த சீன் வந்து கட் ஆகுது இப்போ ஒரு அக்காவை காட்டுறாங்க அந்த அக்கா சிவன் என்று ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்காங்க ஆனால் இந்த அக்காவுக்கும் தெரியாமல் ஒருத்தன் திருட்டுத்தனமா இந்த அக்காவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான்னா ஆளுக்கும் போட்டிருக்க காஸ்டியூமு கொஞ்சம் கூட சம்மந்தே இல்லை ஆள்னா பார்க்க ஒல்லியாக இருக்கிறேன் ஆனால் டெடெக்டிவ் காஸ்ட்யூம் போட்டிருக்கான் இதில் ஹைலைட் என்னான்னா நொண்டி நொண்டி ஃபாலோ பண்ணிட்டு வரான் அந்த அக்காவை இதை அந்த அக்காவை பார்த்த உடனே இவன் முல்ொை மாதிரி மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு குடு 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 குடுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்களா இவனும் அந்த அக்காவை பிடிக்க நொண்டி நொண்டி வேகமா ஓடி போயிட்டு இருக்கிறான் அந்த அக்கா நல்லா ஜட்டு வேகத்துல போறாங்க இவன் என்னன்னா ஆம வேகத்துல ஓடி வந்துட்டு இருக்கான் இதை வெள்ளி பார்த்துட்டு அவன் அசிஸ்டண்ட் கிட்டல டேய் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் இல்ல தெரியாம தான் கேட்கறேன் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அந்த பொண்ணு பிடிக்க நல்லா ஆளா இறக்குடான்னா நோ ஒன்றும் நல்லா இறக்கி விட்டுருக்கூ பாறா இப்படி நொண்டி நொண்டி ஓடிப்பான் அந்த பொண்ணை பாருறா எவ்வளவு வேகமா ஓடுறா இவன் எந்த காலத்துல நொண்டி போய் அந்த பொண்ணு பிடிக்கிறது எதுக்குமே லாக உன்ன நம்பி ஒரு வேலை விட்டம்பரு என் புத்தியலிப்பர்ஸ் அடிக்கணும்டான்னு சொல்லிட்டு வில்லி செம்ம கத்து கத்திட்டு இருக்காளா அந்த அக்கா ரோடு காடு எல்லாத்தையும் தாண்டி போயிட்டு ஒரு மலையை பூச்சி தொங்கிட்டு இருக்காங்க ஐ மீன் மலையில மாட்டிக்கிட்டு கீழே விழ போறாங்க யாராச்சும் காப்பாற்ற மாட்டாங்களான்னு சொல்லிட்டு இயங்கிட்டு இருக்கும் போதுதான் நம்ம தலைவனோட என்ட்ரி நம்ம தலைவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஜாலியாக பாடிக்கிட்டே வராங்க என் ஷின்சான் எனக்கு இல்லை டென்ஷன் தேங்க்ஸ் சொல்ல நினைச்சுக்கன்னா நோ மென்ஷன் சொல்லிட்டு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு சந்தோஷமா வரும்போது தான் அந்த மலையை சுற்றி ஒரே கழுகு பறந்துக்கிட்டே இருக்கா என்னடா இது மலை மேலே காக்காலாம் பறகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் எட்டி தான் தெரியுது அக்கா அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்காங்க இதை பார்த்தா கச மேல செஞ்சா டைம் வேஸ்ட் பண்ணாத டக்குனு அதை இடறான போது ஒரு பெரிய கருங்கல்லாம் எடுத்து கொடுப்பானா இதை கையில வாங்கின கச மேல சூப்பர் நல்ல பெரிய கருங்கல்லா இருக்கு இதை எடுத்து ஒரே பட மண்டையில போட வேண்டியதான்னு சொல்லி யோசிச்சிட்டு இருப்பானா அப்புறம் தான் வெயிட் நான் எதுக்கு இந்த அக்காவை காப்பாற்ற கருங்கோலோட சுத்திட்டு இருக்கேன் டே சின்சன் அறிவில்ல கயிறு ஏடுறான்னு சொல்லுமா சின்சன் கயிறை எடுத்து கசாமாவை கட்டி போட்டுருவானா கசாமா ஐயோ சாவடிக்கிறானே என்னைய பைத்தியத்தை கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க வேண்டியதாக இருக்குது டேய் யாரா நீ கயிறு அந்த அக்காவுக்கு போட்டு காப்பாற்றானும்போது கயிறு அக்காவுக்கு போட்டு மலையிலேருந்து அந்த அக்காவை மேலே தூக்கிடுவாங்க இப்போ அந்த அக்கா ஷின்சான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய்ட்டு பசங்களாம் நல்ல நேரத்துக்கு நீங்கள் வந்ததுனால தான் நல்லபடியே என்னால் வீட்டுக்கு வர முடிஞ்சது ஸோ உங்க எல்லாருமே ரொம்ப நன்றின்னு சொல்லும்போது கசமல நன்றிலாம் சொல்லிட்டு நம்மளை பிரித்து பார்க்காது உங்களுக்கு எப்போவுமே உதவியெல்லாம் என்கிட்ட வாங்க நான் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க இந்த அக்காவில் இவ்வளோ பாசமாக இருக்கனால இந்த பையன் சொல்லிட்டு கண்ணாக கலங்கிட்டு இருப்பாங்க இப்போ வில்லியை காட்டுறாங்க வில்லிய கையில ஒரு ஆப்பிள் வச்சுக்கிட்டு அந்த ஆப்பிளையே அப்படியே உத்து பார்த்து பயங்கரமா சிரிச்சுட்டு இருக்காளா நான் கூட நினச்சேன் ஒரு பைத்தியம் ஆயிட்டாளன்ட்டு ஆனா அவள் பைத்தியம் இல்லை ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு வச்சிருக்கா இப்போ வில்லியோட அசிஸ்டன்ட் கொஞ்சம் கொஞ்சமா வில்லியை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்கான் கையில ஒரு ஊசியோட உடனே அந்த ஆப்பிள் தூக்கி அவன் அசிஸ்டன்ட் கிட்ட போட அசிஸ்டன்ட் அந்த ஊசி அந்த ஆப்பிளுக்கு போட அந்த ஆப்பிள் இப்போ அழிவு போயிடுதா இப்போதான் புரிய வருது அது சாதாரண ஊசி இல்லை அது ஒரு விஷ ஊசின்ட்டு ஸோ வில்லியோட எய்ம் என்னன்னா இந்த விஷ கலந்த ஆப்பிள் அந்த பொண்ணுக்கு கொடுத்து அந்த பொண்ணை கோடை பண்ணணுன்ட்டு இப்போ வில்லன் வந்து கேட்பா மேடம் எல்லாம் ஓகே சப்போஸ் அந்த பொண்ணு அந்த ஆப்பிளில் சாப்பிடலெல்லாம் என்ன ஆகுன்னு கேட்பானா ஒன்றே வில்லையில எஸ்ஸப்பா ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது இப்படி தான் நெகட்டிவ்வாக பேசி வாடான்னு சொல்லிவிட்டு வில்லனை ஓட விட்டு அடிக்க வருவாள் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா காஸ்ட்யூம்லாம் மாட்டிக்கிட்டு ஒரு பேஸ்டேஜ் ஃபுல்லாக ஆப்பிள் எடுத்துக்கிட்டு அந்த அக்காவோட வீட்டை நோக்கி கிளம்புவாங்க இப்போ அந்த அக்கா வீட்டில் செஞ்சான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருமே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது வில்லி இப்போ அந்த அக்காவோட வீட்டு கதுவை தட்ட ஆரம்பிக்கிறான் அந்த அக்கால அப்படியே யாருமா கேட்கும்போது வில்லியில் ஏ நான் தாமா கொரியர் கொண்டு வந்திருக்கேன் நம்ம சிஞ்சால கொரியராமா அப்படியே வெஸ்ட்டு வந்த வெளியை பார்த்து கிளம்புன்றுவானா ஒன்னே வில்லிக்கு அவமானமாக போயிடும் இப்போ வில்லி என்ன பண்ணுவானா ஒரு புதர் பின்னாடி போய் ஒழிஞ்சுப்பா இப்போ அந்த அக்கா கதவை திறந்துட்டு அந்த அட்டை பாக்ஸை பார்ப்பாங்க என்னடான்னு தெரியாமல் கியூரியோசிட்டியில் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஏகப்பட்ட ஆப்பிள்ஸ் இருக்குமா சிஞ்சனில் ஐயா ஆப்பிள்ஸை சாப்பிட்லாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த அக்கால இல்லை இது என்ன ஆப்பிளு யார் கொடுத்தா எங்க இருந்து வந்தது எதுக்கு நம்மளுக்கு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு ஆப்பிள் வந்தா துண்ண மாட்டியா அப்படியே பாத்துக்கிட்டே இருப்பேன் எடுத்து அந்த அக்காவோட வாயில வச்சு திணிச்சு விட்டுருவாங்களா உடனே இந்த அக்கால தெரியாம ஒரு பீஸ் ஆப்பிள வந்து அப்படியே கடிச்சிருவாங்க இப்போ வில்லிக்கு சம்ம சந்தோஷம் அந்த அக்கா இறந்துருவாங்கன்ட்டு ஆனா அந்த அக்கா சாகல ஆப்பிள சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா இருக்கு எந்த கடையில வாங்குனீங்கன்னு கேட்கறாங்களா இதை பார்த்து வில்லிக்கு பயங்கர ஷாக் என்னடா விஷ ஆப்பிள் நல்லா இருக்குன்னு சொல்றான்ட்டு அந்த ஆப்பிளை திருப்பி பார்த்தா தான் தெரியுது வில்லி கையில வச்சிருக்கிறது விஷ ஆப்பிள் கிடையாது அந்த பேஸ்கெட்ல இருக்கிற ஒரு ஆப்பிள் தான் அந்த விஷ ஆப்பிள் ஆனா வில்ல கையில வச்சிருக்கிற ஆப்பிள் அந்த விஷ ஆப்பிள் கிடையாதா ஒன்னு வில்லில ச ஆப்பிள் மாத்தி எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு சம கடுப்புல இருக்கும்போது நம்ம தலைமை ஒரு ஆப்பிள் எடுப்பான் அதுலதான் பெண் வச்சு கிரிக்கி இருக்குமா அதுதான் அந்த விஷ ஆப்பிள் இப்போ விஷ ஆப்பிள் நம்ம சிஞ்சன் வந்து கையில் வச்சிட்டு இருக்கான் இப்போ வில்லியில் பொறுத்தது போதும் ஏன் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு என்ன ஏன்டா தி பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு அவரோட காஸ்டியூமெலாம் களைச்சிட்டு கசாம கையில் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் நண்டு எடுத்துட்டு அந்த அக்காவை பார்த்து சொல்கிறா ஏமா பொண்ணே நீ மட்டும் இங்கே இருக்கிற ஆப்பிளை எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்கலன்னா இந்த பையனோட மூக்கை நண்டை விட்டு கடிக்க வைப்பேன் எப்படி வசதின்னு கேட்கும் போது அக்கா 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 ப்ளீஸ் கா எப்படியாச்சும் என்ன காப்பாற்றுக்கங்கு சொல்லிட்டு அந்த பார்த்து கிழஞ்சிடும் அப்படியே விலையை பார்த்து அக்கா காக்கா கா என் அப்படியே கீழே விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு வில்லியை பார்த்து கிழிஞ்சிட்டு இப்போ நம்ம தலைமையில் வில்லியை பார்த்து ஏய் என் நண்பனை கீழே ஏறி கொடுன்னு சொல்லிட்டு நம்ம தலைமை சிஞ்சன் ஒரு நண்டை கையில் பிடிச்சி வச்சுட்டு ஒரு கையில் நின்று இன்னொரு கையில் அந்த விஷாப்பில் வேறு வச்சுட்டு இருக்கான் வில்லியில் யாராயுவேன் நம்மக்கே டஃப் கொடுக்குறானு சொல்லிட்டு சின்சனை பார்த்து அப்படியே முறைச்சிட்டு இருக்கா இப்போ யாரும் எதிர்பார்க்காத வகையில் இந்த பில்லியோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல அவன் ஒரு கையில் நண்டு எடுத்துக்கிட்டு இன்னொரு கையில் போச்சனை பிடிச்சிக்கிட்டு போச்சனோட மூக்கை வந்து அந்த நண்டை வச்சு கடிக்க வைக்க சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான் ஆனால் ஹே வேணாண்டா அவனுக்கு வலிக்கும் அவன் மூக்கை ஆல்ரெடி ஓவர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு அதை வேற நீ நண்டை வச்சு கடிக்க வச்சிட்டா இன்னும் ரொம்ப ஓவர் ஃப்ளோ ஆகும் நம்மளால தாங்க முடியாதான்னு சொல்லிட்டு சின்சன் வந்து காய்ச்சிட்டு இருப்பானா இப்போ மசாவில் நல்ல வேலை இந்த சண்டேல நம்மளை மறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பெருமூச்சு விட்டுட்டு இருப்பான் அடுத்து என்ன பண்ணான்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் கூட யோசிக்காத நம்ம தலைமை அந்த விஷ ஆப்பிளை தூக்கி அந்த அக்காவோட வீட்டு கூரை மேலேயே போடுவானா உடனே இந்த ஆப்பிள் பாத்தீங்கன்னா அந்த கூரை மேலே பட்டு அப்படியே நம்ம மசவ மண்டையில் பட்டு அப்படியே அந்த அக்கா மண்டையில் பட்டு அப்படியே அந்த போ மண்டையில் பட்டு வில்லி கையில் இருக்கிற நண்டு மண்டையில் பட்டு ஆப்பிள் ஆரில் பறகுமா இதை பார்த்தா வில்லி வாயை பிறந்துக்கிட்டு ஆப்பிளே பார்க்கும்போது ஆரில் பறந்த ஆப்பிள் வில்லியோட வாயிலே வந்து விழுமா வில்லி வந்து ஆப்பிள ஒரு கடி கடிச்சிடுவா கடிச்ச உடனே ஐயோ கடவுளேன்னு சொல்லிட்டு வந்தவழியை பார்த்து அப்படியே ஓடுவா வில்லி ஓடுறத பார்த்துட்டு வில்ல அதை வந்து வில்லியோட அசிஸ்டன்ட் அவனும் வந்த வழியை பார்த்து அப்படியே ஓடிடுவானா அந்த அக்கால தலைக்கு வந்தது தலைப்பாவோட போன மாதிரி வில்லி வந்தா அவளே கிளம்பிட்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் பேர் விடுவாங்க அப்புறம் அவங்க கையில் வச்சுருக்காங்களே அந்த நண்டு அந்த எல்லா நண்டுமே சேர்த்து நல்லா குழம்பாக்கிட்டு சுட சுட சூடோ உக்காந்து எல்லாம் ஜாலியாக சிறு சின்ன சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சது கைஸ் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனல்கையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா டாட்டா பை பாய்